இத்தாலி ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இட்டாலி போக வேண்டியது இருந்துச்சு. நான் இருக்கிற சிட்டியிலேருந்து இட்டாலி போக 18 மணி நேரம் ஆகும் ட்ரெயினில். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே ஆகிடும். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 1200 கிலோமீட்டர் வருது. இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ட்ரெயினில் போனோன்னா 22 யூரோலேருந்து 40 யூரோ ஆகும் நம்ம போக வேண்டிய இடத்த பொறுத்து. ஃப்ளைட்டில் டிப்பிக்கலாக இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு வந்து 60 to 120 யூரோ ஆகும். இது வந்து டாப் ஏர்லைன்ஸில் கேஎல்எம்மோ ஏர் ஃப்ரான்ஸோ இதில் போனோன்னா. பட் நம்ம சூரிய ரிப்போர்ட்டர் சூர்யா மாதிரி இங்கே சில ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ரயான் ஏர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பேர் வந்து ஒரு அண்டர்டாக் நேம் மாதிரி தான் இருக்கிறேன், நம்ம அவ்வளோவா கேள்விப்பட்டதில்லை. பேருக்கு தான் இது வந்து சீப் ஏர்லைன். ஆனால் யூரோப்பியன் ஏர்லைன்ஸ்லேயே இவங்க தான் வந்து ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற சிட்டிலேருந்து இட்டாலி போகிறதுக்கு எவ்வளோ டிக்கெட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரெண்டு ரேண்டம் டேட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 யூரோஸ். ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது சீப்பு தான், பஸ்ஸை விட கொஞ்சம் அதிகம். ஆனால் நீங்கள் வந்து 2 ஹவர்ஸில் போயிடலாம். நான் வந்து செக்யூரிட்டி செக்லாம் சேர்த்தே சொல்கிறேன், ஏன்னா இது ஷெஞ்சன் ஏரியா. பட் நமக்கு வந்து 25 யூரோஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். 2 வாரத்துக்கு வந்து கிராசரிஸை இந்த 25 யூரோ வச்சு மேனேஜே பண்ணிடலாம். ரயானாரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆஃபர் போடுவாங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 யூரோக்கு கூட கிடைக்கும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 450 ரூபாய் தான். சொல்லணும்னா மும்பை டு சென்னை டிஸ்டன்ஸை வெறும் 450 ரூபா கொடுத்து நீங்கள் ஆக்சுவலாக போயிடலாம். டவுன் சைட் என்னென்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேக்லாம் தரமாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போக முடியும். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஷார்ட் வீக்கெண்ட்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐந்தவன் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ நம்மளுடைய ரியான் ஏர் ஃப்ளைட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன், ஏன்னா எனக்கு வந்து நம்ம இங்கே செக்இன் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல. ஒன்றும் கேட் நம்பர் போடலை. பார்ப்போம் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் த பெஸ்ட் ஆப்வியஸ்லி. எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணவோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு மேக்சின் தருவாங்கள்ல, அது கூட கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்ல, எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் வந்து வந்து ஃப்ளைட்டோட சீட்டில் தான் ஆக்சுவலாக ஒட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் தான் பார்க்கணும். ஃப்ளைட்டில் வந்து எல்லாமே விற்கிறாங்க, லாட்ரி சீட்லேருந்து சென்ட் பாட்டில் வரைக்கும். ஃபுட்டு எல்லாமே காஸ்ட்லி தான் மற்ற ஏர்லைன்ஸ் மாதிரி. எனக்கு இது எதுவுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வந்து எந்த அளவுக்கு வந்து சீப்பாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் பார்ப்பேன். ஒரே ஒரு டவுன் சைட் என்னென்னா ஃப்ளைட் வந்து அந்தளவுக்கு சேஃபாக ஃபீல் ஆகலை. பர்டிகுலராக டேக் ஆஃபும் சரி லேண்டிங்கும் சரி ரெண்டுமே வந்து கொஞ்சம் பீதியாக தான் இருந்துச்சு. எனிஹவ் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் உயிரோடு தான் இருந்தேன். ஸோ சேஃபாக வந்துட்டேன் அர்த்தம். 10 மணிக்கு வந்து பீஸா வந்தது. ஆக்சுவலாக செம மழை ஃப்ளைட்டு. இதோட ஒஸ்ட் ஃப்ளைட்டில் போனதில்லை. ஆக்சுவலாக நான் ஸ்பைஸ் ஜெட்டில் இந்தியாவில் நிறைய தடவை போயிருக்கேன், அதுதான் ஒஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை விட இது வந்து கொடூரமான ஒஸ்ட்டு. லேண்ட் ஆன உடனே எல்லாம் வந்து கை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவ்வளோ மழை. இட்டாலியில் நான் பண்ண அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளாகாக எடுத்திருக்கேன். வாங்க ஒரு சின்ன இன்ட்ரோ பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இட்டாலி ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து
இங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.